காவேரி தன்னுடைய வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து யமுனாவுக்கு செஞ்சு கொடுத்து அந்த பொய் சத்தியமாக தான் இருக்க முடியும் அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து தெரியாமல் குடும்பத்துக்காக பல நல்ல விஷயங்கள்லாம் செய்ய ட்ரை பண்ணிடுறாங்க இப்போ வந்து நீங்கள் அந்த பசுபதியை போட்டு கொடுத்து மாட்டி விட்டு போலீஸ் கேஸ்லாம் ஆக்கி கடைசியில் எப்படி சொத்தெல்லாம் இருந்து ஆரம்பித்து இப்போ நர்மதாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து அவங்க செஞ்சாங்க முக்கியமான விஷயமான அந்த ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணங்கிற விஷயமே செஞ்சாங்க ஏன்னா வந்து குமரனை காப்பாற்றி ஆகணும் குமரன் தான் வந்து இந்த பணத்தெல்லாம் வந்து தொலைச்சார் அப்படிங்கிறத வெளில வைக்கக்கூடாது அந்த சமயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோங்கிற அதை பண்ணியாச்சு இப்போ அதெல்லாமே வந்து ஒரு நல்லதுக்காக அதே சமயத்தை தகுதியானவங்களுக்காக அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்காக மொத்தம் அந்த குழந்தைக்காக அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணாங்க குமரனும் கங்காவும் வந்து தான் சொன்னாலும் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் வாங்கலாம் அந்த மாதிரி உண்மையிலே கஷ்டப்பட்டு குடும்பத்தில் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணுற அளவுக்கு நல்லவங்க அதுக்கு போராடிட்டு இருக்க ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஆள் எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டம்மிக்கெலாம் டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிறதுக்கான திறம் இருந்தோம் அதை வச்சு ஒரு சீரியஸ்னஸ் இல்லை பரிச்சையை வந்து நிவின் என்ன பேசுகிறேன்னா எழுத மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்துடைய கஷ்டத்தை சூழ்நிலையை தன்னுடைய அக்காக்கள்லாம் படுற ஒரு படாத பாடு வந்து புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு தம் கொண்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கமே நம்ம அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆள் அவங்களுக்கு இந்த நிவினை வந்து கல்யாணம் பண்ணித்தரேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் நிவின் மனசில் யமுனா மேலே அந்த மாதிரி என்னமே இல்லைன்னா அவர் சொன்னதுக்கப்புறமும் அவர் பண்ணுறது பேசுறது பார்க்குறது எல்லாமே வந்து தா மேலே இன்னும் அன்பும் காதலும் வச்சிருக்க மாதிரி தான் பார்க்குறாருங்கிறது புரிஞ்சும் கூட அவங்கள சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் முட்டாள்தனம் அதுக்கு தான் இப்போ கடைசியில் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கதையில் இப்போ இவங்க நி நிவின் சொன்னதை வந்து யமுனா வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா காவேரி கொடுத்த ஒரு ஒரு க கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற தைரியத்தை தான் இவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து சீக்கிரமாக அவங்க டிவோர்ஸ் பண்ணப் போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஆப் அடிக்க போறாங்க பொய் சத்தியம் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நிவின் கூட திருப்பி அக்கா சேர போறா மாமா விஜய்யை வந்து அம்புன்னு விட போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காவேரி விஜய் சொன்ன ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு விஜய் தான் வந்து க நிவின் கிட்டே பேசினார் எப்போ பேசினாலும் கூட தெரியாது நான் சொல்லிட்டாருங்கிறனால அவர் மேலே ஆத்திரமாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தெரியாமல் விஜய் இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா வந்து காவேரி உனக்காக நான் ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டை உனக்கு கொடுக்க போகிறேன் ஆனால் அந்த வீடு வந்து உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குடும்பம் எத்தனால்தான் குட்டி வீட்டில் கஷ்டப்படுவாங்க நீ என் கூட தான் இருக்க போறேன் நான் விட மாட்டேன் அப்படின்னு முடிவில் இருக்கார் இதே தான் தாத்தாவும் சொல்ல போகிறாரு நாளைக்கு அவள் உனக்கு வாழ்க்கையில் கிடச்ச பொக்கிஷம் அவளை தயவு செஞ்சு கைவிட்டதாக விட்டு போயிடாத அவனோட பழைய அந்த கான்ட்ராக்ட் இன்ட்ராக்டுங்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு கண்டிப்பாக விட மாட்டேன்னு இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஆனா அந்த காதலை சொல்றதுக்கு முன்னாடியே இப்போ வந்து காவேரி மைண்ட் செட்டில் வந்துட்டாங்க நம்ம வந்து விஜய் விட்டு பிரிய தான் போகிறோன்ட்டு விஜய் மேலே எரிச்சலையும் கோபத்தையும் உங்கள் பரிதாபம்லாம் தேவையில்ல என்ன வாழ்ந்து கூட வாழ்ந்ததுக்கு ஒன் பாயிண்ட் டூ வீடு வாங்கி தெரியுங்களா அப்படின்னு கோவப்பட்ட இடத்துல வந்துட்டாங்க இப்போ வாச்சு வாயை திறந்து இவர் சத்தமா வந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத காவேரின்னு சொன்னால் உண்மைகள் இருக்கு இவங்க கோவப்பட்டாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க கோவப்படுற மாதிரி விஷயத்தான் அவரும் பண்ணிருக்கார் கான்ட்ராக்ட்னா அத உடச்சு போய் அந்த பக்கம் சொல்லியிருக்கக்கூடாது இதுக்கு நடுவில் எப்ப ராகினிக்கு உண்மை தெரிய போதிப்பே மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகினிக்கு எப்போ உண்மை தெரிய போது வென்னிலா ایپ வரப்போறாங்கன்னு ரெண்டு கேள்விகள் வர்றிருக்கு இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத சொல்லுங்க மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க 땡க்கு